ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, 11th லக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு எல்லாம் டஃப்பாக வரும் பார்த்தா அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமும் ஈஸியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே ஒரு வேகத்தோடு இங்கே மேக்ஸையும் கொஞ்சம் நல்லா படிங்க, கண்டிப்பாக அதுவும் ஈஸியாக தான் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி ஏ டைப்புக்கான ஆன்சர் தான் பார்க்குறீங்க. ஸோ பி டைப்புக்கானது ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஸ்டின் இதே வீடியோ பார்த்து கூட மார்க் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் மட்டும் மாறி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வருவீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணிருங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃப்ரீ ரேடிக்கல். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ரிச் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், 6.022 × 10⁻². செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 31.1 °C. எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, இந்த இடத்துல கிரேஸ் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீயான் 112 ஆப்ஷனில் இருக்குது, பட் 112 தான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 114 தான் கரெக்டு, அது ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், ஸோ அந்த நியூஸை பற்றி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் என்ன ஜாயின் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் ஃபுல் ஆன்சருக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, எத்தனால் பிளஸ் வாட்டர். 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், அசர்ஷன் வந்து ட்ரூ பட் ரீசன் வந்து ஃபால்ஸு. 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, -1. 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்கொயர் பிரமிடல். 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிஓ பிளஸ் H2. அடுத்து இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நான் சொன்னது தான், எலக்ட்ரான் கவர் தன்மை வரைய இருக்கும், சமான நிறை சொல்லியிருந்தேன், ஈக்குவலன்ட் மாஸ் கண்டிப்பாக வரும்னு 2. அடுத்து அப்படியே பார்த்தோம்னா கால்சியம் ஹார்மோனேட்டுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஒரு சில பேரை பார்க்க சொல்லியிருந்தேன், அதாவது முடிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி வேணாம்னு சொல்லியிருந்தேன், பட் கேட்டிருக்காங்க, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா டால்டனின் பகுதி எழுத்த விதி சொல்லியிருந்தது தான், லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இதை நான் 2-3 தடவை சொல்லியிருந்தேன், ஸோ 3, ஓகே. ஸோ அடுத்தது இதுவுமே நான் வந்து சொல்லியிருந்தேன், ப்ரெசன்ட் இன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ், அதுவும் நான் சொல்லியிருந்தேன், 4. அடுத்தது பார்த்திங்கன்னா பசுமை குடில் விளைவு, இதுவும் நான் சொல்லியிருந்தேன், ஸோ க்ரீன் ஹவுஸுக்கான எஃபெக்ட். 5. பிஹெச்சி பென்சைன்லேருந்து பிஹெச்சி, அதுவும் நான் சொல்லியிருந்தது தான். 6. ஹோமோலோகஸ் சீரியஸ், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். 7. சம் வந்து நான் சொல்லலை, பட் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் சொல்லி ப்ராப்ளம்ஸ் தனியாக அப்லோட் பண்ணேன், அதில் நான் சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, பட் ஓகே, கம்பல்சரி தவிர்த்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 3 மார்க் அப்படின்னு பார்க்கையில் ஆர்பிட்டால் டிஃபைன் பண்ணுறது சொல்லியிருந்தேன், யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன், 3 யூசஸ் எழுதிங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. பீரியாடிக் ட்ரெண்டு டு ஐசோசைனஸ் பொட்டன்ஷியல், இதுவும் நான் சொல்லியிருந்தேன், 3. கேபிகேசி ரிலேஷன் சொல்லியிருந்தது தான், பை பாண்டு, பை சிக்மா பாண்டு ரெண்டுமே படிக்க சொல்லியிருந்தேன், பை கேட்டிருக்காங்க, 4. ஸோ ஹெஸ்லா சொன்னது தான், ஹான்ஸ்டன் ஹீட் செமினேஷன் கிடையாது, ஸோ 5. இதுவும் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு அனாலிசிஸ் பண்ணியதான் சொல்லியிருந்தேன், ஓகே இதில் கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஸோ அதனால் இதுவும் ஓகே தான். அடுத்தது SN2S, நான் சொல்லியிருந்தேன் பட் இது அந்த அளவுக்கு நான் சொல்லலை, ஸோ அதனால் அதை கூட விட்டுறலாம், ஓகே. 33, அதை நான் சொன்னா எனக்கே ஞாபகம் இல்லை, ஓகே. பட் 3 மார்க்கும் கம்பல்சரியை தவிர்த்து நீங்கள் எழுத வேண்டிய 6 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது, சாரி 5 கொஸ்டின், ஓகே. 5 மார்க்கு ஃபஸ்ட்டை பொறுத்தவரை டேரெக்டாகவே கேட்டாங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அதாவது நோ ட்ரான் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அதெல்லாம் ஓகே தான், பட் சம்மு கேட்டிருக்காங்க அதெல்லாம் விடுங்க, நீங்கள் டேரெக்டாக கேட்டு பி பாருங்கள், பெர்லியம் அண்ட் அலுமினியத்துக்கான சிமிலாரிட்டிஸ் ஒத்த பண்புகள், ஓகேங்களா? ஸோ ரெண்டும் டேரெக்டாகவே எழுதலாம் அது, ஸோ அதனால் அது எழுதிடலாம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னது, இன்டஸ்ட்ரியல் ஹைட்ரேட்ஸ் இதுவும் ஓகே தான், லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகேஷன் அதுவும் ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி டேரக்ட் 5 மார்க்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அதுவும் கேட்டிருக்காங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், 3லேருந்து 4 டேரக்ட் 5 மார்க் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன், இப்போவே 2 வந்துருச்சு. 36ல் பாருங்கள், வாண்டர் ஹாஃப் ஈக்குவேஷன் 3வது டேரக்ட் 5 மார்க்கு. ஆர் ஓல்டில் அதுவும் சொன்னது தான், ஸோ கரெக்ஷன் ஃப்ரம் வால்யூம் அதுவும் சொன்னது தான், ஸோ செம்ம ஈஸியாக வந்திருக்கு. 37 பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன், லாஸ்ட் 2 5 மார்க் எப்போவுமே ஐயூபிஎஸ்சி நேம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த எம்ஓ டயக்ராம், ஸோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, ஸோ அதே தான் எம்ஓ டயக்ராமும் எழுதியிருக்கலாம், ஐயூபிஎஸ்சி ரெண்டுமே சொன்னது தான். ஸோ அடுத்தது டிடிடியோட யூஸை சொல்லியிருந்தேன், பென்சினஸ் அதுவும் சொல்லியிருந்தேன், ஃபீனால் அசிட்டைன் அதுவும் நான் சொல்லியிருந்தேன், ஓகே தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பாருங்க. ஆனால் இந்த தடவை என்னன்னா டேரக்ட் கொஸ்டின் நிறையாவே கேட்டாங்க, 4 டேரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு, பி டைப் சாரி பி கொஸ்டின் பாருங்களே, எல்லா கொஸ்டின்லையும் பி வந்து டேரெக்டாக தான் வந்திருக்கு மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து கொஸ்டின் ரொம்பவே ஈஸி தான் இது வரைக்கும் உள்ளதில். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஒரு 80 அபோவ் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப். பை ஸ்டூடெண்ட்.